ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விண்டோஸ் 11 லான்ச் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா முக்கியமான செக்யூரிட்டி ஃபீச்சர் வேணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் 2.0. ஸோ அது ரொம்ப முக்கியம், அது இருந்தால் மட்டும் தான் நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அப்டேட் வந்து பண்ணும்போது இது வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் 2.0 அதை வந்து எனேபிள் பண்ணும். அப்புறம் அது மட்டும் எனேபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் போதுமா, மற்றபடி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கணும், ரேம் இருக்கணும் அப்படின்னு நிறைய வந்து இருக்கு. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு விண்டோஸ் தரப்புலேருந்து ஒரு அஃபீஷியலாக வந்துட்டு பிசி ஹெல்த் கேர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து கொடுத்துருந்தாங்க, அது மூலம் செக் பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சொல்லும் ரேம் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லிடும். அதுக்கப்புறம் இது ஆன் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட்டும் காட்டும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ் ஆனிச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆள்னு செலக்ட் பண்ணி நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்கில் போகலாம். கைஸ் நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி லேப்டாப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்துட்டு விண்டோஸ் 11 ஸ்டேபிள் வெர்ஷன்ல இருந்து லான்ச் ஆகலை. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தா டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் இப்போதைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்த்தில் அப்படின்னு சொல்லலாம், நிறைய பக்கெல்லாம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், நம்ம 4-5 மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்டேட் வரக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ விர்ச்சுவல் பிளாக்ஸ்லையோ இல்லை வந்து இன்னொரு லேப்டாப் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் மெயின் பிசி லேப்டாப் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வந்து உங்கள் பிசி நல்லா ஒர்க் ஆகும்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 GHz ப்ராசர் வந்து இருக்கணும், 4 GB ரேம் இருக்கணும், 64 GB ஸ்டோரேஜ் இருக்கணும், சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐல இருக்கணும், அதுக்கப்புறம் டிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.0 வந்து கண்டிப்பாக எனேபிள் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்துட்டு விண்டோஸ் 11 வந்து வேணும், அப்போ தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு, திஸ் விண்டோஸ் கேனாட் ரன் ஆன் யுவர் பிசி அப்படின்னு வந்துச்சு. ஸோ அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம் 2.0. ஸோ அதை எனேபிள் பண்ணாதனால தான். ஸோ நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபிஎம் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது வீடியோ போடல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கான டைம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்ற கண்டென்ட்லாம் கவர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரியுது ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுவே ஃபுல்லாக சொல்லிடும் உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நீங்கள் கேட்பீங்க பிசி ஹெல்த் ஆப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க வெப்சைட்டில் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், யூஸ் த பிசிஎல் செக் ஆப் டு சி இஃப் யுவர் கரண்ட் பிசி மீட் ரெக்யர்மெண்ட்ஸ் இன் விண்டோஸ் 11. ஸோ இஃப் யூ கேன் கெட் அ ஃப்ரீ அப்கிரேட் வென் இட்ஸ் ரோல் அவுட். கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. பட் எப்பவும் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லிங்க் இருக்கும். ஸோ மேபி ரிமூவ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து தேவையில்லை. இன்னொரு ஆப் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஆப் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் நம்ம எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிட்டப் இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துருங்க. ஓகே, அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒய் நாட் விண்டோஸ் 11. ஸோ என்னோட பிசிலேருந்து ஏன் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, இந்த ஆப் தான் அந்த ஆப். ஸோ நீங்கள் என்னோட ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் நமக்கு எல்லாமே காட்டும், நமக்கு என்ன வெர்ஷன் இருக்குது, பூட் மெத்தட் என்ன இருக்குது, சிபி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அது இந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டினா கொஞ்சம் கீழே வந்துட்டு டவுன்லோட் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். ஸோ கீப் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ. ஸோ மோர் இன்ஃபோ கொடுத்து நீங்கள் ரன் எனிவே வந்து கொடுத்துருங்க. ஸோ பிளாக் பண்ணும். ஓகே, நமக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ டைரக்ட் டெக்ஸ்ட் மட்டும் செக்கிங்கில் இருக்கு. ஒன் செகண்ட், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி முடிச்சிருச்சு. உங்கள் பிசியில் விண்டோஸ் எல்லாம் சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு பேசிக்காக வந்து செக் பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் வந்து ஓகே ஆயிருக்கு ஆர்கிடெக்சர். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 64-bit சிபி வந்து வேணும். ஸோ அதனால் 64-bit வந்து இருக்குது, அதனால் ஓகே ஆயிடுச்சு. பூட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐயில் தான் இருக்கணும், லெகல்சியில் வந்து இருக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஎஃப்ஐயில் இருக்கனால அதுவும் கட்டிடுச்சு. சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கு, சிபியூ கோர் கவுண்ட்டு கரெக்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டேரக்டிக் சப்போர்ட் இருக்குது. ரேம் இன்ஸ்டால்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு அவங்க 4 GB ரேம் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மகிட்ட 8 GB இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக அதுவும் கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் செக்யூர் பிட் வந்து எனேபிள் பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்துருக்கு. ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 64 GB வந்து இருக்கணும், பட் நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறையவே இருக்குது. பட் டிபிஎம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனேபிள் பண்ணல. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம் செக்யூரிட்டி ஃபீச்சர். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் போய் ஆன் பண்ணணும்.
அந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன் பண்ணல. ஸோ அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டி எனக்கு வந்துட்டு எரர் காட்டுது. ஸோ இப்போதைக்கு என்னோடய பிசியில் வந்து நான் டேரெக்டாக போய் விண்டோஸில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நான் அப்கிரேடும் பண்ண முடியாது, பென்ட்ரைவ் பூட் பண்ணியும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆப் இஸ் கனெக்ட் ரன் யுவர் பிசி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அது காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, டிபிஎம் வர்ஸ் எனேபிள் ஆயிருக்கு, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் இன்ஸ்டால் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன். இப்போ டிபிஎம் வர்ஷன் எல்லாமே எனேபிள் ஆயிடுச்சு, பட் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மெத்தட் வந்து லெக்கன்சியில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகாது. ஸோ அப்போ நான் இது மூலம் பார்த்துக்கலாம் என்ன எரர் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பூட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுதா. ஸோ யூஎஃப்ஐயில் வேணும், நமக்கு லெக்கன்சியில் இருக்குது, ஸோ ஓகே நம்ம யூஎஃப்ஐ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப். ஸோ ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எரர் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விண்டோஸில் வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு எல்லாமே காட்டும். உங்கள் பிசியில் எல்லாமே ஓகே ஓகே ஓகேன்னு வந்துச்சுன்னா உங்கள் விண்டோஸில் வந்து கிடைக்கும். அப்படி ஏதாவது ஒன்று ஓகேனா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து விண்டோஸில் வந்து அந்தளவுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் நினைக்கிறேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப் தான், ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண அவசியமே கிடையாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த வீடியோ தெளிவாக பார்த்துருப்போம். ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் வந்துட்டு விண்டோஸ் ஒன் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம எல்லாமே பார்த்துக்க முடியும். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி விண்டோஸில் ஒன்று செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைடில் வர அந்த ரெண்டு வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான், நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சீ யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.